சுடிதாரத்தை பூசிக்கொள்ள பொண்டாட்டி ரங்கம்மா. என் வீட்டுக்காரன் யாரா பாத்தீங்களா? அந்த என் வீட்டுக்காரன் பாத்தீங்களா? அந்த என் தூமையை பாத்தீங்களா? சொல்லுங்கம்மா, நீங்க பாத்தீங்களா இல்லையா? அக்கா நீதான் சொல்லு, அவரை பாத்தியா இல்லையா? எங்க படுத்துங்கிறா? அவர் படுத்துங்கிறது அதுக்கு பாரு, அது மேல ஏறி பார்த்து தெரியுமா? சொல்லு மாமா, தெரியுமா? ஒரு பொட்டு பைத்தியக்காரி சாப்பாடு வரல, சாப்பாடு வரல, சாப்பாடு வரலன்னு சொல்றிய. சமைக்கிறதுக்கு சாப்பாடு சீக்கிரமா கொண்டு வர முடியும். என்ன இல்ல வாங்கி போறீங்க? சகலமா என்ன வாங்கி போற சொல்லியா? எல்லாத்தையும் வாங்கி போடுறியா? நீங்க வேற என்ன மாதிரி வீட்டுக்கு வாங்கி போற யாரு இருக்கிறா தமிழ்நாட்டுல? போன மாசம் 50 எண்ணெய் வாங்கி கொடுத்தியா? 50 கிராம் கேட்டுக்குமா காதியே, 50 எண்ணெய் வாங்கி கொடுத்தா ஒரு மாசம் ஆகுமா? போன மாசம் வாங்கி கொடுத்து ஒரு மாசம் ஆச்சு. 3 மாசத்துக்கு முன்ன கடு வாங்கி கொடுத்தியா? 50 கடு கேளுங்கம்மா. ஒரு நாளைக்கு ஒரு கடுவு கூட மிச்சம் 20 கடுவு நின்றுக்கணும் இருக்கணுமே. இல்ல பட்டு யோ இன்னாடி எகிற எண்ணெயில போட பணியார மாட்டான். நீ வாங்கி கொடுத்த பொருள்லாம் காலி ஆயிடுச்சு. ஆண்ட வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு சமைச்சு எத்தனத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அங்கதான் எதுவுமே இல்ல, நீ நேரம் எங்கிட்ட வர வேண்டியதானா? பல்ல வாழிக்கிறான் பழுக்கு தாலு. ஓ அப்படியா? எப்ப அப்ப பல்ல வாழிக்கிறான் பழுக்கு தாலு? ஓட்டி லைனுக்கு பாஸ் ஆகுதப்பா. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? அப்படிதான் சொல்லிக்கிற பக்கத்து கொடுக்காரு. பக்கத்து ரொம்ப சொல்லிக்கிறாப்பா, நான் பொறுக்கியா, நான் பொறுக்கியா? இப்படியே பேசிக்கொண்டுதான் நேரம் போது தெரியாது. நம்ம அனுதினம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம துணிகளை வாங்கி தந்தே மல்லிகப்பூ சாதனையா அண்டவா? இது என்ன இது? கணவரே என்னுடைய கணவரை இறந்த பிறகு இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்று தீயை மூட்டி தீயிலை விழுந்து இறந்து விடலாம் அப்படின்னு நேரத்தில் பாதி உடல் வந்திருக்கு, பாதி உடல் வேகமா இருக்கு, பூமழை பொழிகிறது, ஒன்றும் புரியவில்லையே. இந்த உருவத்தோடு இந்த கிராமத்தில் தெரு தெருவாக வீடு வீடாக ஓடி வருகிறேன். இந்த உருவத்தை பார்த்து பேய் வருகிறது, பிசாசு வருகிறது அப்படின்று அவரவர் வீட்டு கதவுகளை எல்லாம் சாத்திக் கொள்கிறார்கள். ஆம், அதோ ஏறி கோடியில் அதோ ஒரு குடிசை தெரிகின்றது. அந்த குடிசை பக்கம் ஏதோ ஒரு குரல் கேட்கின்றது. அங்கு சென்றால் எனக்கு உணவு கொடுப்பாரா? குடித்துக்கள் ஆடை கொடுப்பாரா? ஒன்றும் புரியவில்லையா? யாருமா?
பாதி உடம்பு எரிஞ்சு போயிது, பாதி வேடி. ஏய் மாமா, யார் மாமா இவங்க? பாக்கறது காமாங்கறாங்க. பசியா பாதி அம்மா, பசி இருக்கு பாத்து வாமா. நம்ம துணிக்கு வர துணி நான் கூட போய் தட்டிட்டோம். தெரியலையம்மா யாருமா நீ? எனக்கு தாய் வீடு நீங்கள் தான். அப்படியா? அகட்டும் அம்மா. அதனால் வருடத்திற்கு ஒரு முறை தேர்திருவா ஒன்று செய்ய நடத்தி எண்ணற்ற மின்விளக்கு எரிந்து வீதி உலக காட்சி வரும் நேரத்தில் என்னுடைய தாய் தந்தை இந்த சிலையின் முன்பாக நீங்கள் தான் தீபந்தயத்தை செல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும் அம்மா. அது மட்டும் கிடையாது, வருடத்திற்கு ஒரு முறை காப்பு கட்டும் நேரத்தில் என்னுடைய தந்தை மன்னான் அவர் கரத்திலே கட்டிய பிறகுதான் இந்த பாமர மக்கள் அனைவரும் கரத்திலும் காப்பு கட்டும். ஆமா, அது மட்டும் கிடையாது, வருடத்திற்கு ஒரு முறை குழுவாத்தல் ஒன்று நடக்கும் நேரத்தில் தாய் வீட்டு சிதறமாக உங்கள் வீட்டில் உணவர் இந்த பிறகுதான் இந்த பாமர மக்கள் அனைவர் வீட்டில் சாப்பிட வேண்டும். ஆனால் என்னுடைய அக்கா ரேணுகம்பளை பார்க்க வேண்டும் அப்படின்றால் படவடை சென்றால் ரேணுகம்பளை பார்க்கலாம். அப்படியா? ஆமா. இதோ இந்த கிராமத்தில், இந்த கிராமத்தில் என்ன ஒரு சிந்தகம்புண்டி கிராமத்தில் இங்கு வாழக்கூடிய மக்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் எந்த ஒரு நோய் நொடி வரக்கூடாது அப்படின்று, அப்படி வரக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் அடித்து துரத்தி இந்த கிராமத்தில் முத்துமாரியாக இருந்து அனைவருக்கும் காட்சி கொடுக்கின்றேன். அப்படியே ஆகட்டும் அம்மா. தாயி நாடுமன்றம் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம்.